தேன் தமிழ் திரை இசை டிஎம்எஸ். மதுரை திருப்பரணத்திலிருந்து வேல்பாண்டியன் பேசுகிறேன். உலகத்தில் எந்த ஒரு பாடகருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வரம் முருகப்பெருமான் நமது குரல் டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே எத்தனையோ பாடகர்கள், ஏன் உலகத்திலேயே எத்தனையோ பாடகர் இருக்கிறார்கள், ஆனால் ஒவ்வொரு நடிகருக்கும் தகுந்த மாதிரி தனது குரல் வெற்றியை காட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்றால் அவர் தச்சுருவாக கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு தன் குரலின் வலிமையை வெளிப்படுத்துவார். நடிகர் சிவாஜி கணேசன் என்றால் அவருக்கும் தனது குரலுடைய தன்மையை வெளிப்படுத்தி சிவாஜி கணேசன் அவர்களே பாடுவது போன்று பாடி காண்பிப்பார். அதே போன்று மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நடிகர் ரவிச்சந்திரன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், அந்த ஒரு வரத்தை முருகப்பெருமான் நமது குரல் டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். 1964 வெளிவந்த அருணகிரிநாத திரைப்படத்தில் முருகப்பெருமான் அருணகிரிநாதனாக நடித்திருக்கின்ற நமது குரல் டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு ஒரு வரம் அளிப்பார்கள். கூடு விட்டு கூடு பாயும் ஒரு வெற்றியை ஐயா அவர்களுக்கு அன்று அளித்தார்கள். அதன் காரணமாக உண்மையிலேயே ஐயா அவர்களுக்கு அந்த வரத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நடிகர்களுடைய உடம்பினுள் சென்று ஒவ்வொரு நடிகர்களுக்கும் எப்படி பாட வேண்டும் என்று ஒரு பாடலை பாடி காண்பித்து அந்தந்த நடிகர்களுடைய புகழுக்கு, அந்தந்த நடிகர்களுடைய உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நமது குரலரசு டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவருடைய பாடல்கள் தான். அது மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியின் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் முதன்மை வைப்பது நமது குரலரசு டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவருடைய குரல் என்பதை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன். எத்தனையோ பாடல்கள் இன்று வரலாம், போகலாம், தோன்றி மறையலாம், ஆனால் இந்த தலைமுறை அல்ல, எத்தனையோ தலைமுறை வந்தாலும் சரி, நமது குரலரசு டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவருடைய பாடல் நிச்சயம் அந்தந்த தலைமுறைக்கு பயன்படும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு திருமண நிகழ்ச்சி என்றாலும் சரி, ஒரு அரசியல் கூட்டம் என்றாலும் சரி, ஒரு சுப காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கு நமது குரலரசர் பாடல் தான் இன்றும் இந்த காலத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கால இளைஞர்கள் நமது குரலரசர் டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவுடைய தத்துவ பாடல்களை, கருத்துள்ள பாடல்களை கேட்டு இளைய சமுதாயம் உயர்வுக்கு வர வேண்டும் என்று நான் இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, அவர் பாடிய பக்தி பாடல்கள், ஆகா எப்படிப்பட்ட பாடல்கள், முருகப்பெருமானை பற்றியும் சரி, அம்மனை பற்றியும் சரி, இந்த ஆலயங்கள் அனைத்திலும் நமது குரலரசர் பாடல்கள் தான் இன்று ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் அவருடைய காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் பெருமைப்படக்கூடிய விஷயமாகும். நாங்கள் மதுரையாக இருந்தாலும் நம்ம குரலரசர் டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் அவருடைய சொந்த ஒரு மதுரை என்பதனால் அடிக்கடி இங்கு அவர் வருவதால் அவர்களை சந்தித்து அவருடன் பேசுவதற்கு, அவருடன் நெருங்கி பழகுவதற்கு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு. எனக்கு அவர் பாடிய பாடல்கள் எவ்வளவோ பாடல்கள் இருந்தாலும் சரி, இந்த கால இளைஞர்கள், ஏன் எந்த காலத்திலும் இளைஞர்கள் கேட்டு தன் வாழ்வினை உயர்த்தி கொள்ள ஒரு அற்புதமான பாடல் வேட்டைக்காரன் படத்தில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற ஒரு அற்புதமான பாடலில் ஒவ்வொரு இளைஞரும் கேட்டால் அந்த இளைஞனை தட்டி எழுப்பும் அளவிற்கு ஐயாவுடைய குரல், கவிஞருடைய வரிகள் இருந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் அளவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக பாடிய அந்த பாடலை என்னுடைய விருப்ப பாடலாக இங்கு பதிவிட விரும்புகிறேன். தேன் தமிழ் திரை இசை டிஎம்எஸ். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.
மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.